ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோன்னா, இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மரம், போன்சாய். ஃபஸ்ட்டு போன்சாய்னா என்னன்னு சொல்லிடுறேன். போன்சாய் அப்படின்னா இட்ஸ் ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் டிராஃப் ட்ரீஸ். அதாவது ஒரு மரத்தை குட்டையாக வளர்க்கக்கூடிய ஒரு கலைக்கு பேர் தான் போன்சாய் சொல்லுவாங்க. இதோட பிறப்பிடம் வந்து சைனா, ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜாப்பனீஸ் தான். சைனாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, போன்சாய் அப்படின்னா அம்பர்லா பென்சி அப்படி சொல்லுவாங்க. அதாவது அம்பர்லா, அம்பர்லா மாதிரி ஒரு குட்டையாக மரத்தை வந்து ஒரு அகலமாக அழகாக வளர்க்குறது. ஜாப்பனீஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரே பிளான்டிங் அதாவது சொல்லுவாங்க. இதோட பார்ட் பார்த்தோன்னா ட்ரே மாதிரி ஒரு 2 இன்ச் 3 இன்ச் அவ்வளோதான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டோட கலை. 6ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த கலை வந்து ப்ராக்டிஸில் இருக்குது, இந்த போன்சாய் மேக்கிங். அடுத்து இந்த போன்சாயை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து சீட்லிங் இல்லை கட்டிங், அது மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். நம்ம வந்து எந்த செடியை வந்து நம்ம போன்சாய் வைக்க போகிறோமோ ஃபஸ்ட்டு அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி மரத்தை வேணாலும் போன்சாய் வைக்கலாம். பெர்னியல் பிளான்ஸ், 2 வருஷத்துக்கு மேலே வளரக்கூடிய எல்லா செடியிலும் நம்ம போன்சாய் மேக் பண்ணலாம். முக்கியமாக 5 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணும் போன்சாய் மேக்கிங்கில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் செலெக்ஷன். நம்ம வந்து எந்த செடியை வளர வைக்க போகிறோம், அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸு, அது எப்படி வளரும், அது எந்த மாதிரி சூழலில் வளரும் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்து வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வளரும்போது ப்ரூனிங். ப்ரூனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டிங், இந்த கிளைகளெல்லாம் வந்து ப்ரூன் பண்ணி விடுறது, கழித்து விடுறது பேர் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா பாட்டிங், எந்த பாட்டில் வைக்க போகிறோம், இந்த மரம் எந்த அளவுக்கு வளரும், அதுக்கு எந்த பாட்டிங் சூட் ஆகும் அப்படின்ற அந்த பாட் செலக்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தோன்னா டிஃபோலியேஷன். டிஃபோலியேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இலை இலை வந்து இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபைக்கஸ் பெஞ்சமினா. இதோட இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான், ஆனால் நம்ம கட் பண்ணி விட அது சைஸை பார்த்தீங்கன்னா அழகாக அது குறைஞ்சிரும். அப்படி இந்த ட்ரேயில் இருக்க மரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சிரும். நம்ம வந்து இந்த பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸில் எந்த கையும் வைக்கல. நம்ம இது என்னென்ன பண்ணுமோ, இது பூக்கிறது, காய்க்கிறது, இது மாதிரி விழுது வர்றது, அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இந்த சைஸை மட்டும் கம்மி பண்ணுறோம், அதுதான் இந்த போன்சாய். அடுத்து இப்போ நம்ம போன்சாயோட லைஃப் ஸ்பேன் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மரத்தை வந்து குட்டையாக வளர்க்குறதுனால அதோட வாழ்நாளில் நம்ம எந்த கையும் வைக்கல. அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவோ, இப்போ ஆலமரம் அரச மரம் இருக்குது, இப்போ அதுனா 500 வருஷம் 1000 வருஷம்னா போன்சாயும் 500 வருஷம் 1000 வருஷம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து வளர்க்கணும். இது லைஃப்பில் வந்து நம்ம எதுவும் கம்மி பண்ண முடியாது. அதுக்கு தேவையான என்விரான்மெண்ட்டு, அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசரு, அதுக்கு தேவையான சாயில், அதெல்லாம் கொடுத்து நம்ம கரெக்டாக வாட்டரிங் பண்ணி வச்சுருந்தோன்னா 500 வருஷம் தாண்டி கூட போன்சாய் கண்டிப்பாக வாழும். நிறைய மியூசியமில், பாரிஸில் வந்து போன்சாய்க்கான மியூசியம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா வருஷத்துக்கான பிளான்ஸும் இருக்குது. நாடளவில் பார்த்திங்கன்னா போன்சாய்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும். நிறையா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பென்சிவான பிளான்ஸ்னு சொல்லுவாங்க போன்சாயை பொறுத்த வரைக்கும். அது மேக்கிங்லேருந்து அதில் எத்தனை 500 வருஷத்துக்கு மேலே இல்லை, ஒரு 3-4 தலைமுறையாக பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்கள வந்து கேர் பண்ணிகிட்டு இருக்க பிளான்ஸை கூட நம்ம பார்க்க முடியும். அடுத்து போன்சாயில் வந்து ஒயரிங் பண்ணுவாங்க, அதுதான் முக்கியமான பாட்டு. ஒயரிங் அப்படின்னா ஒரு அலுமினிய கம்பி, ஈஸியாக வளரக்கூடிய கம்பியை வந்து கிளைகளில் கீழேருந்து சுற்றி நமக்கு ஏற்ற ஷேப்பில் மாற்றிக்கணும். ஆனால் போன்சாய்க்குன்னு பார்க்கக்கூடிய ஷேப் பார்த்திங்கன்னா ட்ரையங்கல், ஒரு ட்ரையங்கல் ஷேப்பில் வரணும் பிளான்ட்டு. ஆனால் இது முக்கியமாக போன்சாயின்றது ஒரு 5 ஷேப் சொல்லுவாங்க. அதான் ஃபார்மல் அப்ரைட், இன்ஃபார்மல் அப்ரைட், சாலியன்ட், கேஸ்கேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஸ்டைல் அப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மல் அப்ரைட்னா சொல்லலாம். ஃபார்மல் அப்ரைட்னா நேராக இந்த ட்ரங்க் வந்து நேராக இருக்கும். இப்போ அசோக மரம் பார்த்தீங்கன்னா நேராக ட்ரங்க், சைடு கிளைகள், பைன் ட்ரீஸ் அப்படி அதை வந்து அப்படி வளர்ப்பாங்க. அடுத்து இன்ஃபார்மல் அப்ரைட். இன்ஃபார்மல் அப்ரைட்னா இதோட கிளைகள் வந்து வளைஞ்சி நெளிஞ்சி அப்படி இருக்கலாம், அது இன்ஃபார்மல் அப்ரைட்னு சொல்லுவாங்க. அடுத்து சாலியன்ட். சாலியன்ட்னா மரமே அப்படி வளைஞ்சி வரும், வளைஞ்சி முந்த மொத்த ட்ரங்கே அப்படியே வளைஞ்சி அது ஒரு ஷேப்பில் வரும். அடுத்து கேஸ்கேட். கேஸ்கேட் அப்படின்னா வாட்டர் ஃபால், நீர்வீழ்ச்சி மாதிரி. அதான் மரம் வந்து முழுசாக தொட்டியிலேருந்து கீழே வந்து அப்படியே வளரும், அதுலேருந்து மேல் நோக்கி வளரும், அது வந்து வாட்டர் ஃபால் சொல்லுவாங்க. அடுத்து ரூட்ஸ் அந்த ராக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு பாறை மேலே வச்சு அதோட வேர்களை வந்து மண்ணில் இறக்க வைப்பாங்க, அது ஒரு வெரைட்டி. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஸ்டைல், காடு மாதிரி ஒரே ட்ரெயில. இப்போ ஒரு பெரிய ட்ரெயில ஒரு 3-5 மரமாக அப்படியே காடு மாதிரி வளர்க்குறது பேர், காடு மாதிரி வளர்க்குறது பேர் அந்த ஃபாரஸ்ட் ஸ்டைல் சொல்லுவாங்க. இந்த போன்சாயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மரத்தை வந்து வேரை வந்து ஆழ போக விடாமல் அகலமாக போக வைக்கிறோம். அப்புறம் ப்ராப்பரான ரூட் கட்டிங், வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும், இதோட இலைகளை வந்து ஆர்ட் ப்ரூவ் பண்ணணும். ஒரு இலை கூட இல்லாமல் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அப்படி கட் பண்ணிடணும்.
அடுத்து இந்த தொட்டிலேருந்து ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு வேரை வந்து கட் பண்ணணும். நமக்கு எந்த வேரை எப்படி அதோட சின்ன 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 நச்சு வேர்னு சொல்லுவாங்க, அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம விடணும். அப்புறம் போன்சாய்க்கு பார்த்தீங்கன்னா வாட்டரிங் வந்து ரொம்ப முக்கியம். எப்படின்னா டெய்லி வாட்டர் பண்ணணும். பாருங்கள் இந்த பாசை வளர்ந்துருக்கும், பார்க்க கீழே அவ்வளோ அழகாக கிராஸ் மாதிரி இருக்கும். டெய்லி வாட்டர் பண்ணணும், ஏன்னா இது ஒரு ஷேலோ பாட், சின்ன பாட் அப்படின்றதால சீக்கிரம் சீக்கிரம் காஞ்சிரும். இந்த போன்சாயை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் தண்ணி இல்லாமல் தாங்கும், அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக இறந்துடும். அதனால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர் ரொம்ப முக்கியம். இதை வந்து சைஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா லார்ஜ், மீடியம், ஸ்மால்னு சொல்லுவாங்க. லார்ஜ் சைஸ்னால் வந்து 60 இன்ச்சு, 48 அதாவது 30 60 இன்ச்சு அதுக்குள்ளே ஃபேன்ஸை லார்ஜ்னு சொல்லுவாங்க. கை அளவுன்னு சொல்லுவாங்க, 1 hand, 2 hand, 3 hand, 4 hand அப்படி சொல்லுவாங்க. அடுத்து மீடியம் பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா 18, 10, 36 அந்த மாதிரி இன்ச்சில் இருக்கிறத வந்து மீடியம் சொல்லுவாங்க. ஸ்மால்னு சொல்கிறது வந்து பாம், நம்மளோட பாம் அளவு, உள்ளங்கை அளவு, அப்புறம் ஃபிங்கர் டிப் சைஸு, அப்புறம் பாப்பி சீட்ஸ்னு சொல்லுவாங்க கசகசா, அதெல்லாம் 1-3 inches அந்த அளவுக்கு சின்னது கூட நம்ம போன்சாயில் வளர வைக்கலாம். இதுக்கு சாயில் பார்த்திங்கன்னா ராக்கு, இந்த சின்ன சின்ன சிப்ஸு, மணல், களிமண், அப்புறம் பார்த்திங்கன்னா செம்மண், இந்த மாதிரி ஒரு 4, 5, 6 வகையான மண்ணை வந்து கலந்து போட்டு வளர வைக்கணும். மண் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், வேர் நல்லா ஓடுற மாதிரி. ஃபெர்டிலைசர் வருஷத்துக்கு 2 times கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்புறம் இதை வளர்க்கும் போது இது எப்படி ஒரு மெடிடேஷன் மாதிரி, போன்சாய் மேக்கிங் அப்படின்றது ஒரு மெடிடேஷன் மாதிரி. ரொம்ப நமக்கு பொறுமை தேவை, ஏன்னா ஒரு மரத்தை நம்ம வந்து போன்சாயாக மாற்றணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 years அப்புறம் தான் அதுக்கு அதில் வந்து நம்ம வேலைகள்லாம் பார்க்க முடியும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 4 years மரம் இது. இன்னும் இதுவே முழுசாக போன்சாய்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது இப்போ தான் இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் இதுக்கு அந்த ஒயரிங்கான வேலை, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வர முடியும். இது பார்க்குறதுக்கு கீழே வந்து பார்க்குறதுக்கே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அதாவது இதில் இது வந்து பழம் பழுத்திருக்கு. எப்படின்னா இது வந்து ஒரு ஆலமரம், அரச மரம், அந்த மாதிரி ஒரு காய், சின்ன சின்னதாக ஒரு காய் காய்க்கும். இன்னும் நான் வரப்போகிற வீடியோவில் போன்சாயை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அது எப்படி மேக்கிங்னு பற்றி பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ்.